வெல்கம் டு மிஸ்டர் வில்லேஜ் வாத்தி யூடியூப் சேனல். இன்னையான வீடியோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபோட்டோ வந்து ஒரு கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி உட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா உங்களோட சப்போர்ட் பண்ணால் எனக்கு வந்து தேவை. நம்ம இப்போ வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளைவுட் பீஸ் வந்துட்டு ஒன்று எடுத்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரடி நீளமும் ஒரடி அகலமும் இருக்க மாதிரி வந்துட்டு நான் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு என்ன சைஸில் வந்துட்டு தேவைப்படுதோ அந்த சைஸில் வந்துட்டு ஃப்ளைவுட் பீஸ் வந்துட்டு எடுத்துங்க. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா எம்எல் ஷீட் எடுத்துக்கிட்டு இந்த ஃப்ளைவுட் பீஸோட சர்ஃபேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு எல்லா இடத்துலையும் வந்துட்டு தேய்ச்சி விடுங்க. எதுக்காக வந்துட்டு தேய்ச்சி விடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபெவிக்கால் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது ஃபெவிக்கால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல கிரிப்பாக அந்த ஃப்ளைவுட்டில் வந்துட்டு பிடிக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு தேய்ச்சி விடுங்க. எந்த இடத்தையும் வந்து மிஸ் பண்ணாமல் எல்லா இடத்துலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுங்க. தேய்ச்சி முடிச்சதுக்கு பிறகு வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு டஸ்ட் இல்லாத மாதிரி வந்துட்டு க்ளீன் பண்ணிடுங்க. இப்போ என் கையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ வந்துட்டு ரெண்டு கலர் பிரிண்ட் அவுட் இருக்குது. ரெண்டுக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்குது. ஒன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஃபோட்டோ எடுத்தது அப்படியே வந்துட்டு பிரிண்ட் அவுட் பண்ணி வந்துட்டு வாங்கியிருக்கேன். இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் பண்ணி வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஃபோட்டோ எப்படி ஃப்ளிப் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு சொல்கிறேன். ஃபோட்டோ வந்துட்டு எடுத்ததுக்கப்புறம் மொபைல்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் இருக்கலாம், அதில் வந்துட்டு போங்க. உள்ளே போனது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் ஆகிடும். ஃப்ளிப் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணுங்க. இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொண்டு போய்ட்டு ஜெராக்ஸ் எடுக்கிற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அவங்களுக்கு சென்ட் பண்ணி இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர் பிரிண்ட் அவுட் வந்துட்டு போட்டு விடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்துட்டு போட்டு கொடுப்பாங்க. எதுக்காக வந்துட்டு ஃப்ளிப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த ஃப்ளைவுட் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெவிக்கால் அப்ளை பண்ணிட்டு இந்த ஃபோட்டோ இப்படி ஒட்டி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம ஃப்ளிப் பண்ணாத ஒட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி நேரான அவுட்புட் வந்துட்டு கிடைக்கும். அதுவே வந்துட்டு ஃப்ளிப் பண்ணாத ஒட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ளிப்பாக இருக்கலையா இந்த மாதிரி அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஃபோட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒட்டுக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நேமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். சேனல் நேமையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் பண்ணி தான் வந்துட்டு வச்சிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா வில்லேஜ் வாத்தி அப்படின்றத வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை ஃப்ளிப் பண்ணிட்டு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணணும் அப்படின்னா தான் இதை நம்ம ஒட்டும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வில்லேஜ் வாத்தி அப்படின்றது நேராக வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவும் எழுதுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு எழுதிட்டு அதை அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பிரிண்ட் அவுட் பண்ணி வந்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபெவிக்கால் தேவை. ஃபெவிக்காலில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்கச் அப்படின்னு போட்டிருப்பாங்க, அதாவது பார்த்திங்கன்னா சிந்தட்டிக் ரெசின். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இதை வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. எம்ஆர் அப்படின்னு போட்டுருப்பாங்க, அதை வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்க. எம்ஆர் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டு தேய்க்கும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரிண்ட் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு அழிஞ்சிடுச்சு. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்களும் வந்துட்டு எஸ்கச் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணுன்னா ஃபெவிக்கால் எடுத்துட்டு நம்ம இந்த ஃப்ளைவுட்ல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எம்ஆர் போட்டு தேய்ச்சி வச்சோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபெவிக்கால் வந்துட்டு எல்லா இடத்துலையும் பண்ற மாதிரி வந்துட்டு ஃபெவிக்கால் வந்துட்டு ஃபஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நம்ம கை விரலை வச்சுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இந்த ஃபெவிக்காலை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு தேய்ச்சி விட்றேன். எந்த அளவுக்கு ஃபெவிக்காலை வச்சிருக்கேன் எவ்வளோ தேய்ச்சி விட்ருக்கேன் அப்படின்றத வந்து நீங்களே வந்துட்டு பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிக்காலை வந்து ஒரு இடத்துல கூட வந்துட்டு இல்லாமல் இருக்கக்கூடாது. இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபோட்டோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக ஒரே அளவு ஃபெவிக்கால் இருக்க மாதிரி வந்துட்டு பார்த்துங்க. ஃபெவிக்கால் வந்துட்டு அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நம்ம ஃப்ளிப் பண்ணி பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபோட்டோ வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னு நினைக்கணும் அந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் அந்த ஃபோட்டோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு திருப்பி வந்துட்டு ஒட்டிக்கிறேன். ஒட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து ஏர் இல்லாமல் மாதிரி வந்துட்டு ஒட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள ஃபெவிக்கால் இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த பேப்பர் வந்துட்டு ஊறும். அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டு தேய்ச்சி விடும்போது வந்துட்டு லைட்டாக வந்துட்டு தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த பேப்பரே வந்துட்டு பார்த்திங்கன்னா பிசிட்டு விடும். அந்த மாதிரி பண்ணாமல் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு தேய்ச்சி விடுங்க. ஆனால் எல்லா இடத்துலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்துட்டு தேய்ச்சி விடுங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த ஃபெவிக்கால் கூட பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்ட் போயிட்டு வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஒட்டும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் நேம் வந்துட்டு பிரிண்ட் அவுட் பண்ணி வந்துட்டு வச்சிருக்கோம்ல, இதை வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன். பின்பக்கத்தில் திருப்பி பார்த்தோம் அப்படினாலே வந்துட்டு தெரியும் எந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு அவுட்புட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் எப்படி வேணுமோ அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிறேன். இதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டினதுக்கு பிறகு வந்துட்டு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு தேய்ச்சி விட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த ஃப்ளைவுட்டில் நம்ம ஒட்டின ஃபோட்டோ வந்துட்டு மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு வெயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஹவர் வந்துட்டு நல்லா வந்துட்டு காய விட்டுறேன். வெயிலில் வைக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரூம்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாலு ஹவர் வந்துட்டு நல்லா வந்துட்டு காயிற மாதிரி வந்துட்டு பார்த்துங்க. ஓகே, நம்ம ஃபோட்டோ ஒட்டினதுலேருந்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஹவர் ஆகிடுச்சு. ஃபெவிக்கால் வந்துட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக வந்துட்டு காஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சமாக வந்து பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நார்மலாக வந்துட்டு குடிக்கக்கூடிய தண்ணி தான். அந்த தண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா விரலில் வந்துட்டு தண்ணி வந்துட்டு லைட்டாக வந்துட்டு தொட்டுக்கிட்டு நம்ம அந்த பேப்பர் வந்துட்டு ஒட்டியிருக்கோம் பார்த்திங்களா, இதில் மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா விரலை வச்சுட்டு அப்படியே வந்துட்டு தேய்ங்க. தேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு மெதுவாக வந்துட்டு தேங்க, ரொம்ப அழுத்தி ஜெயிச்சிங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய பேப்பர் மட்டும் இல்லாமல் உள்ள இருக்கக்கூடிய பிரிண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா சேர்ந்து அப்படியே கையோட வந்துடும். அந்த மாதிரி பண்ணிடாமல் மெல்லமாக வந்துட்டு தேய்ச்சிங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய அந்த ஒயிட் கலர் பேப்பர் மட்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே வந்துட்டு சுருண்டு சுண்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வெளியில் வரும். ஓகே, நீங்களே வந்துட்டு பார்க்குறீங்க ஃபோட்டோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொறுமை வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னடா அது தேய்க்கிறோமா அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் அர்ஜென்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வேகமாக தேய்ச்சிங்க அப்படின்னா ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்துட்டு வந்துடும். அந்த மாதிரி பண்ணிடாமல் ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்துட்டு தேய்ங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம இப்போ தண்ணியை தொட்டு தேய்க்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு தேய்ச்சிட்டே இல்லாமல் ஒரு இடத்துல தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த இடத்துல வந்துட்டு தேய்ங்க. அடுத்த இடத்துல தேய்ச்சிட்டு திருப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு ஒயிட்டாக வந்துட்டு பேப்பர் தெரியும். அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டு தண்ணியை தொட்டுட்டு வந்துட்டு தேய்ங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே இடத்துல தேய்ச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த ஃபெவிக்கால் வந்துட்டு ஊறி போய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் தேய்க்கிறப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிரிண்ட் வந்துட்டு சேர்ந்து வந்துடும். அந்த மாதிரி பண்ணிடாமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடமும் மாற்றி மாற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொல்லமாக வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சிடுங்க.
இந்த மாதிரி தேய்க்கும் போதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே விரலை வச்சுட்டு தேய்க்காதீங்க. இது நான் உங்களுக்கு கொடுக்குற டிப்ஸு எதுக்காக அப்படின்னா ஒரே விரலை வச்சு தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த ரேகெல்லாம் அழிஞ்சு போய் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சுடுற மாதிரிலாம் வந்துட்டு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேய்ச்சிட்டே இருக்காதிங்க. பத்து விரலையும் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள், ரெண்டு கையில் இருக்கக்கூடிய பத்து விரலையும் யூஸ் பண்ணுங்கள். நான் அப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு தேய்ச்சிட்டேன். ஒரே விரலை வச்சுட்டு தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த விரல வந்துட்டு பார்த்தீங்கன்னா தோல் தேஞ்சு பிளட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடும். அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிடாதீங்க. எல்லா விரலையும் யூஸ் பண்ணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொல்லமாக வந்துட்டு தேய்ச்சி எடுங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பரான அவுட்புட் வந்துட்டு கிடச்சிருக்கு. அங்கங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலரில் வந்துட்டு தெரிய தான் செய்யுது ஃபேஸில். அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷர்ட்டில் இதில் எல்லாத்துலேயும் வந்துட்டு தெரியுது. நான் இப்போ தான் தொடச்சேன் அப்படின்றதுனால வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் இப்போ வந்துட்டு தேய்க்காமல் இருக்கேன். அது கொஞ்சம் காஞ்சதுக்கு பிறகு திருப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி தொட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தையும் வந்துட்டு நம்ம தேய்க்கணும். அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒயிட் கலர் பேப்பர் எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நேம் எழுதிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பேப்பர்லாம் வந்துட்டு எடுக்கணும். இது எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்துட்டு மொல்லமாக வந்துட்டு தேய்ச்சி எடுத்துக்கிறேன். ஒன்றும் இல்லை, கூல்டவுன். எனக்கும் அப்படி தான் ஹார்ட் பீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கேயே ஏறி அப்புறம் தான் வந்துட்டு இறங்குனுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணியை தொட்டு தேய்ச்ச வரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட் புட் வந்துட்டு பார்க்குறது வந்துட்டு செமையாக இருந்துச்சு. அந்த தண்ணி எல்லாமே வந்துட்டு காஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட் புட் எனக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியல. திருப்பியும் வந்துட்டு தண்ணி தொட்டு தேய்ச்சோம் அப்படின்னா வந்துட்டு அந்த மாதிரி வருது. ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆகிடுது. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொதல் வீடியோவில் வந்துட்டு வார்னிஷ் இருக்கு இல்லையா, உட் ஃபினிஷ், அதை வந்துட்டு இதுக்கு மேலே தேய்ச்சோம் அப்படின்னா அவுட் புட் வந்து இன்னும் கிளியராக வந்துட்டு தெரியும் அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உட் ஃபினிஷ் போயிட்டு வந்துட்டு வாங்கிட்டு வந்தேன். இதை வந்துட்டு இந்த இதுக்கு மேலே வந்துட்டு தேய்க்கலாம் அப்படின்னு வந்துட்டு தேய்ச்சப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஐடியே விழுந்துச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்த அவுட் புட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக காலி எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னமோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடித்த மாதிரி வந்துட்டு ஆகிடுச்சு. நீங்களே வந்துட்டு பாருங்களேன். சரி, போனது போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் பண்ணாமல் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்தது வந்துட்டு காமிச்சேன் இல்லையா, அதை வந்துட்டு திருப்பியும் இந்த ஃப்ளைவுட் மேலேயே வந்துட்டு ஒட்டி திருப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியை தொட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேய்ச்சி வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு எடுத்துட்டேன். இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றி தேய்க்கும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக தான் இருக்குது. நீங்களே வந்துட்டு பாருங்களேன், இப்போ தண்ணி ஊற்றி தேய்ச்சோன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. திருப்பி வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடி காமிச்சேன் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாறிடுது. சரி, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓல்டு டெக்னிக் இல்லையா, நம்ம ஆல்ரெடி பண்ணதுலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் தான் வந்துட்டு மேலே தேய்ச்சிருந்தோம். அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்துட்டு தேய்ச்சிட்டு இந்த ஃபோட்டோவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு தேய்ச்சி விட்டேன். ஓரளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவுட் புட் வந்துட்டு சூப்பராக தான் வந்துட்டு இப்போதைக்கு தெரியுது. உங்களை பொறுத்தளவுக்கு அவுட் புட் வந்துட்டு எந்தளவுக்கு இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். அண்ட் அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃப்ரேம் வந்துட்டு நிற்க வைக்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்க்லாம் வந்துட்டு 2 இன்ச்சில் வந்துட்டு 2 நம்பர் வந்துட்டு வாங்கியிருக்கேன். கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா உட்குரு வந்துட்டு ஒரு 4 நம்பர் வாங்கியிருக்கேன். ஒரு எழுக்கலாம் வந்துட்டு ஒரு கார்னரில் வச்சுட்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எழுக்காம வந்து இந்த கார்னரில் வச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃப்ரேமை தூக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி சவத்துலலாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு நிற்க வைக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் வந்து இந்த மாதிரி பண்ணுறது எப்படி அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சிருப்பீங்க. உண்மையிலேயே வந்துட்டு பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குல்ல. இந்த வீடியோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். அதுவரை உங்களிடமிருந்து இடைபெறுவதே உங்கள் கலை.